ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் ஸ்டடிஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ இப்போ நமக்கு சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நடக்க போது, அதுக்காக ஜிஎஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இல்லையா. ஸோ சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தில் 3-4 வீடியோஸ் கிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோ. ஓகேவா? ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமே, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இதே PDF வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்து நாங்கள் அதில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் படிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு புக்கையாக ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணணும், ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு புக்கை ரெஃபர் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸுக்கு இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமை வந்து நாங்கள் குறைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராமில் PDF இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து PDF உடைய கண்டென்ட்டை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு மைக்ரோ ஃபினான்ஸ் டைப் ஆஃப் இனிஷியேட்டிவ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, கொடுத்துருக்க அந்த 4 ஸ்கீமில் 3 ஸ்கீம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸோட சம்மந்தப்பட்டது இனிஷியேட்டிவ், அந்த ஒன்றே ஒரு ஸ்கீம் மட்டும் சம்மந்தப்படாதது. ஓகேவா? அப்போது நம்ம கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கொஸ்டினை வந்து படிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதில் இந்த மாதிரியான நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கா, அதாவது ட்விஸ்ட் வைக்கிற டேர்ம்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோன்னே ஜன்தன் ஸ்கீம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா, ஜன்தன் ஸ்கீம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது என்ன, இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்களா, அந்த தான். ஸோ ஜன்தன் தான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. உஜ்வாலா ஸ்கீம் பற்றி நமக்கு வந்து தெரியலன்னு வச்சுப்போம். ஜீவிகா ப்ராஜெக்ட்டும் இந்திரா கிருதி பாதம் ப்ரோக்ராம் இந்த ரெண்டுமே வந்து பழைய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இருக்காது போலுக்கு, இந்த தான் இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இதை கிளிக் பண்ணிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து உஜ்வாலா ஸ்கீம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழில் பார்த்தோம்னா, பின்வரும் திட்டங்களில் எது சிறு நிதி வகை முன்முயற்சியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து உஜ்வாலா ஸ்கீம். ஓகேவா? ஸோ இப்போ உஜ்வாலா ஸ்கீம்னு என்ன சொல்லி பார்ப்போம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து என்னன்னா, ஒரு குக்கிங் ஃபியூயல் எல்பிஜி கொடுக்குறாங்க இல்லையா, மானியத்தில் நமக்கு குக்கிங் ஃபியூயல் கொடுக்குறதா வந்து இதோடைய முக்கியமான நோக்கம். எல்லா வீடுகளிலையும் வந்து எல்பிஜி கேஸஸ் வந்து போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த உஜ்வாலா ஸ்கீமுடைய முக்கியமான எய்மாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து கிராமப்புறங்களில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மரங்கள், அதுக்கப்புறம் வந்து கறி, அதுக்கப்புறம் வந்து எரும மாடு, எல்லாம் நார்மல் மாட்டுச்சாணம் இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால வந்து அவங்களுடைய டயத்தை குறைச்சி, அவங்களுடைய டயத்தை வந்து மற்ற விஷயத்தில் உமன் எம்பவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்த எல்பிஜி கேஸஸ் வந்து எல்லா வீடுகளையும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உருவாக்கின திட்டம் தான் இந்த உஜ்வாலா ஸ்கீம். ஜன்தன் யோஜனா, ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், முக்கியமான வேர்ட், நேஷனல் மிஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு தீமோட ஒரு டார்கெட்டோட கொண்டு வந்தது தான் இந்த ஜன்தன் யோஜனா. ஓகே. ஸோ இதில் என்னன்னா, எல்லா ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து கிடைக்கணும், நம்மளுடைய வங்கி பயன்பாடு வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும், எல்லாமே எல்லா மானியமும் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இது. ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்திரா கிராந்தி பத்தம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேட் வைட் பாவர்ட்டி ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமாக ரூரல் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்படுதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? இது வந்து என்னன்னா, சொசைட்டி ஃபார் எலிமினேஷன் ரூரல் பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. அப்போ இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான். ஸோ ஆன்சர் வந்து உஜ்வாலா ஸ்கீம். ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி, நான் ஸ்கீம்ஸ் பற்றி இது முன்னாடி நான் வந்து நிறையா இதில் வந்து சொல்லியிருக்கேன். சந்திரமேக்ஸ்லேயே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்கீம்னு சொல்லி எடுத்திங்கன்னா அது வந்து சென்டர் ஸ்கீமா ஸ்டேட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டேட்டும் வந்து தன்னுடைய ஆட்சியில் வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஸ்டேட் ஸ்கீமா சென்ட்ரல் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட முக்கியமான எய்ம் ஆர் அப்ஜெக்டிவ் ஆர் மிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வந்து பார்க்கணும். இப்போ நம்ம உஜ்வாலா ஸ்கீம் பார்த்தோம், எல்பிஜி கொடுக்குறதா வந்து அதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எய்ம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன எடுத்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு பெனிஃபிஷியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு என்னென்னலாம் வந்து கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, 6000 ரூபாய் கொடுக்குறாங்களா, யார் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும், என்னென்ன விஷயம்லாம் இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க, எப்படிலாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறதா ஃபியூச்சர்ஸ் அதையும் பார்த்து வச்சுக்கணும். அதில் இன்னும் கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க முதக்கொண்டு நமக்கு வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த யோஜனாக்கு இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க அப்படி முதக்கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்கீம்லாம் என்ன அர்த்தம், அந்த ஸ்கீம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த இதே மாதிரி ஸ்கீம் வந்து முன்னாடி டைமில் இருந்திருக்கா, அதை வந்து இவங்க பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த ஸ்கீமை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் டார்கெட் இயர், இது ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? 2014, 2015, 2016 அந்த காலகட்டத்தில் நிறையா ஸ்கீம் வந்துச்சு, மேக் இன் இந்தியா ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜன்தன் இது, அதுக்கப்புறம் ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் முன்னாடி இருந்த நேமாக மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜல் சக்தி அப்படி ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கங்கா ரிஜுவினேஷன் ப்ரோக்ராம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வச் பாரத், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன வருஷம் வந்துச்சுன்னு முக்கியம். அதுக்கப்புறம் டார்கெட் ஏன் இருக்கும், என்னன்னா இப்போ வந்து ஒரு
டிசீஸ் ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒன்று ரீச் பண்ணணும், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். இப்போ இந்த உஜ்வாலா ஸ்கீம் எடுத்துக்கோங்க, ஒரு 20 லட்சம் வீடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே 50 லட்சத்தை நம்ம ரீச் பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ள 1 கோடி பேருக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் இயர் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டேட்டிவ் மெசர்ஸ், இது எப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கும். இது முக்கியமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயம் தான் இருந்தது. ஓகேவா? எப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரியான இந்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்டில் இந்த இந்த யோஜனாவை ரொம்ப சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ குவான்டிட்டேட்டிவாக என்னென்ன விஷயம்லாம் அங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறது. அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரிஸ் டார்கெட் பீப்புள், இந்த ரெண்டு வேற வேற. என்னன்னா பெனிஃபிஷியரி அப்படின்னா வந்து இன்டெரக்டாக கூடும், அதனால வந்து பயனடைவங்கள் தான் பெனிஃபிஷியரிஸ். இப்போ வந்து ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஜென்ரலாக புவர் பீப்புளுக்கு அப்படின்னா அது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார், பாவர்ட்டி அலிவேஷன் அப்படிங்கிறத டார்கெட். ஓகே, வந்து பாருங்க, அதனால தான் நான் தீம்னு சொல்லி போட்டிருக்கேன், பாவர்ட்டி அலிவேஷன் அப்படிங்கிற தீம். அப்போ பெனிஃபிஷியரிஸ் அதில் யாரெல்லாம் இருப்பா, மென் இருப்பாங்க, உமன் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா எல்லா கேரியர் ஆஃப் பீப்புளும் அதில் இருப்பாங்க. ஸோ அப்போ பெனிஃபிஷியரி யார், தீம் டார்கெட் பீப்புள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும், தீம் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இதுவும் இப்போ ரீசெண்டாக கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபண்டிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை ரெண்டுமே சேர்ந்து கொடுக்குறாங்களா. சில விஷயத்துக்குலாம் வந்து எப்படினா ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு என்னன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து என்னன்னா 50-50 ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டில் மட்டும் 90-10 ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இது வந்து சென்டர் ப்ரொவைட் பண்ணுற ஃபண்டு, இது வந்து ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுற ஃபண்டு. ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த ஸ்கீமில் சென்டர் வந்து 90%, ஸ்டேட் வந்து 10% கொடுக்கும், ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு 50-50 இருக்குது, இது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபண்டிங்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கிற, மொத்தமாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கீழே தான் எல்லாம் வரும். இருந்தாலும் வந்து அதிலே ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால தான் வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு இவ்வளோ நேரம் சொல்கிறேன். அடுத்து பஸ்தர் தசரா இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் கீழே வரும். இந்த வந்து நம்ம இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபெஸ்டிவல் மியூசிக் ஃபார்ம்ஸ் டான்ஸ் ஃபார்ம்லாம் முக்கியமான விஷயம்லாம். அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் தசரா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து, சாரி, பஸ்தர் தசரா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ பாஸ்தர் தசரா பின்வரும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க, சத்தீஸ்கரில் வந்து கொண்டாடுறாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம இப்போ என்னென்ன படிக்கணும், மற்ற ஆப்ஷனில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது, ஹரியானாவில் என்ன ஃபெஸ்டிவலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? இது வந்து அப்படியே படிச்சு விட்டு வாசி விட்டு தான் போவேன். நீங்கள் நிறுத்தி நிதானமாக வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்து படிங்க, அப்படி இல்லைனா PDF எடுத்து கூட நீங்கள் வந்து படிங்க, எழுதி பாருங்கள், அப்படி இல்லைனா ரிவைஸ் பண்ணுங்கள், ரெண்டு டைம் மூணு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள், அப்படினா தான் வந்து மனசில் நிற்கும். ஸோ வாரணாசியில் வந்து ஹாட் ஏர் பலூன் அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, பிரயாக்ராஜ் அப்படிலாம் அலகாபாத்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து கும்பமேளா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவன் விடோஸ் ஹோலி மதுராவில் கொண்டாடுறது, தாஜ் மகோத்சவ் ஆக்ராவில் கொண்டாடுறது, ரமிலா ஃபெஸ்டிவல், சத் பூஜா இதுவும் கேட்டிருக்காங்க, தீபாவளி இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேமில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்தது. அதுக்கப்புறம் பொங்கல், இதை வந்து முக்கியமான சொல்ல நினச்சது, பொங்கல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பேரில் வந்து நம்ம கொண்டாடுவோம். நம்ம கேரளாவில் ஒன்று கொண்டாடுவாங்க, பஞ்சாபில் ஒன்று கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் அசாமில் ஒன்று கொண்டாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மகாசிவராத்திரி, மகர சங்கராந்தி இது முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசில் கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல்ஸ். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் இன் ஹரியானாவில் என்னன்னா சூரஜ்குந்த் கிராஃப்ட்வெல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஞ்சூர் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல், சோனா கார் ரேலி, தசரா, குருஷேத்ரா ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் மாசானி ஃபேர், பசோடோடா ஃபேர் இதுவும் வந்து ஹரியானாவில் கொண்டாடுறாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படின்னா சர்குல் இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் குண்ட மேலா, சர்தா மேலா, சத் பூஜா, கரம் சத் பூஜாவும் இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்னா ஒரு 2-3 டைம் நானே வந்து குவெஸ்சனில் பார்த்துருக்கேன், மிச்சதுக்கு இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன் எல்லாமே கிடையாது, நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஏதாவது கதையாவோ இல்லை ஆர்டரவோ உங்களுக்கு எது குறிப்பிடுமோ அதை ஏற்ற மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த MPL 1590 சீனியர் நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் டெல்லி, ஹூ பிகேம் த இந்தியா 78th கிராண்ட் மாஸ்டர். ஸோ இது வந்து பழைய குவெஸ்டினில் 78th கிராண்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த குவெஸ்டின் தேவையே கிடையாது. ஓகே? ஸோ இந்த குவெஸ்டின் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவெஸ்டின், இது நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் என்ன படிக்கணும் அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போகிறதா படிக்கணும். ஸோ இப்போ 2024 என்னெல்லாம் செஸ்ல ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மேக்னஸ் கேல்சன் இருக்காங்களே, ரொம்ப ஃபேமஸான பர்சன், அவங்க வந்து February 2024 நடந்த அந்த சாம்பியன் செஸ் டூர் அதில் வந்து Division 1 வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்தவரையும், என்னன்னா கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட்ல வந்து குகேஸ் அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே? 2024 குகேஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ பிகம் த யங்கஸ்ட் எவர் வின்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் யங்கஸ்ட் எவர் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் சேலஞ்சஸ். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அஸ் ஆஃப் May 2, 2024 இந்தியா ஹேஸ் 84 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம அங்கே கரண்ட் இதில் பார்த்தோம் இல்லையா, என்ன கொஸ்டினில் பார்த்தா 78th கிராண்ட் மாஸ்டர் கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 84th வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, May 2 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருனா வைஷாலி ரமேஷ் பாபு அப்படிங்கிறவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரக்னானந்தா அப்படின்னு இருந்தார் இல்லையா, ரொம்ப ஃபேமஸான பர்சன், அவங்களுடைய அக்கா. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டர் பிரதர் காம்பினேஷனில் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனது. ரெண்டு பேருமே வந்து போத் டைட்டில் அடித்தது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து இப்போ 2024 ரொம்ப முக்கியமாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஸ்ல. ஓகே? அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் சேஸ் தட் டபுள் ஜியோ பாடி விச் இஸ் சேஸ் தட் நோ பர்சன் செல் பி ப்ராசிக்யூட்டட் ஆர் பனிஷ்ட் ஃபார் த சேம் அஃபன்ஸ் மோர் தன் ஒன்ஸ். சரி, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழில் படித்தா நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சிஹெச்எஸ்ல எழுத போகிறதுனால உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதுல தமிழில் அப்ளை பண்ணிருக்கேன், தமிழ் தமிழ் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது டிஃபால்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகபட்சமாக எது தேவையோ. ஓகேவா? ஒரு 100 கொஸ்டின் இருக்கா, எனக்கு 80 கொஸ்டின் இங்கிலீஷ் தான் வேணும், 20 கொஸ்டின் தமிழ்னா
டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வச்சுக்கோங்க, எந்தெந்த கொஸ்டின் தேவையோ அந்தந்த கொஸ்டின் மட்டும் தமிழ் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தமிழ் இந்த கொஸ்டின் வந்து தமிழில் பார்ப்போம். கீழ்கண்ட கட்டுரைகளில் எந்த ஒரு நபரும் ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படவோ அல்லது தண்டிக்கப்படவோ கூடாது என்று கூறும் இரட்டை ஆபத்து, அப்படி தண்டிக்கப்பட்டால் அது வந்து இரட்டை ஆபத்து அப்படிங்கிறத வந்து எந்த ஆர்டிகல் வந்து கூறுதுன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, அந்த குற்றத்துக்காக அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. சேம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ அன்னைக்கு அந்த குற்றம் பண்ணலையா, மறுபடியும் உள்ள உள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து இது பண்ணக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து ரெண்டு இரட்டை ஆபத்தான் நமக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன ஆர்டிகல்னு சொல்லி கேட்டால் ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 2, ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் தான். அப்போ மிச்சர் ஆர்டிகல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஓகே? இந்த ஆர்டிகல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, மிச்சர் ஆர்டிகல் என்ன சொல்லி பார்க்கணும். இப்போ நான் இதுல ஒரு ட்ரெண்ட் நான் சொல்ல போறேன், என்னன்னா 2021-22 பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சப் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டே வராது, ஓகே? ஸோ முன்னாடி எப்படி இருக்கும்னா டேரெக்டாக ஆர்டிகல் 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 ஒன்னுல இருந்து அப்படி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ சப் கிளாஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து இந்த இனிஷியலாக இருக்க ஒரு 100 ஆர்டிகல் இருக்கு இல்லையா, அதில் சப் கிளாஸையும் வந்து நம்ம படிச்சாகணும் அப்படிங்கிறத வந்து இந்த அனாலிசிஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இதுதான் இதுக்கு தான் நாங்கள் தேவை, ஓகேவா? நீங்கள் சும்மா வந்து ஆர்டிகல் படிச்சுட்டு போயிடலாம், ஆனால் இப்படி எப்படி இவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிட்டா எஸ் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு, அதனால அதை படிக்கணும். 2021-2019 உள்ள கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேராக தான் வந்திருக்கும். இந்த கிளாஸ் வச்சு வருது, ஜஸ்ட் டேரெக்டாக ஆர்டிகல் 1 என்ன 2 என்ன 10 என்ன இப்படி தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து சப் கிளாஸ் வச்சும் வருது, ஓகே? ஆர்டிகல் 20 ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எதை சொல்லுதுன்னா நோ பர்சன் கேன் பி ப்ராசிக்யூட்டட் ஆர் பனிஷ்ட் ஆஃப் த சேம் அஃபென்ஸ், ஒரே குற்றத்துக்காக ஒரு தடவைக்கு மேலே மோர் தன் ஒன்ஸ் ஒரு தடவைக்கு மேலே தண்டிக்கப்படக்கூடாது, அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் அது வந்து டபுள் ஜியோ பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து தப்பா முடியும் அப்படின்னு சொல்கிறதா இந்த ஆர்டிகல் 20. சரி, ஜென்ரலாக ஆர்டிகல் 20 வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 வந்து நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் இந்த இதுக்கு தான் நம்ம இப்போ படிக்கிற அந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 19-22 வந்து ஒன் செகண்ட். ஸோ எல்லாமே வந்து 19-22 இருக்கும். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 14-35 வரையும் இருக்குது. அதில் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிலிஜன், கல்ச்சுரல் ரைட்ஸ் இப்படிலாம் இருக்கும். அதில் முக்கியமாக இந்த நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கீழே தான் கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, ஓகே, ஒவ்வொன்றா இப்போ வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 21 வந்து எது சொல்லுது அப்படின்னா 21 வந்து இந்தியா இந்தியன் ஸ்டேட் தட் நோ பர்சன் கேன் பி டிப்ரைவ்ட் ஆஃப் தர் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி, இது ரொம்ப முக்கியம், எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஸோ என்னன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அது வந்து இது வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள், இன்க்ளூடிங் நம்ம சிட்டிசனாக இருந்தாலும் சரி ஃபாரினாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய இதை வந்து உறுதிப்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து இந்த ஆர்டிகல், சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் வந்து அடுத்த ஆர்டிகல் 19 of the constitution guarantees all citizens of the right to freedom of speech expression including right to know how the government work. சரி, ஓகே, இந்த ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான், ஓகே? அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டி ஆல் சிட்டிசன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய பேச்சுரிமைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கு. அதுபோக கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்லுது, கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கும் உரிமை இருக்கு. இதுக்கு கீழே தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ப்ராட்காஸ்ட், ஆர்டிஎல்லாம் வரலையா, அதெல்லாம் இந்த இதுக்கு கீழே தான் வரும், ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன, நம்ம இந்த ஆர்டிகல் படிக்கிறனால, ஓகேவா? இதில் வந்து ஆர்டிகல் 20-21 நம்ம நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி ஆர்டிகல் வந்து 3 இருக்குது, 352, 356, 360. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இந்த 3 ஆர்டிகளுமே வந்து எதுக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், சரியா? ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சியில் வந்து ஒரு 2 ஆர்டிகல் வந்து எமர்ஜென்சி போட்டாலுமே எல்லா ஆர்டிகளும் கட் ஆயிரும், டேரெக்டாக பிரசிடென்ட் ரூல் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சி பீரியட்லையும் இந்த 2 ஆர்டிகளும் கட் ஆகாது, ஓகேவா? அதை நமக்கு வந்து சொல்கிற ஆர்டிகல் தான் 359. புரியுது நான் சொல்கிறது, இந்த 3 ஆர்டிகளும் வந்து எமர்ஜென்சி பற்றி பேசுது, எமர்ஜென்சியான எல்லா ஆர்டிகளும் கட் ஆயிரும், ஆனால் எமர்ஜென்சி ஆனால் கூட இந்த 2 ஆர்டிகளும் கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த 359, புரியுதா? ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம், ஓகேவா? ஓகே, அடுத்து இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 எதை பற்றி பேசுது அப்படின்னா பர்சன் ஹூ இஸ் அரஸ்டர் ஆர் டிடைன் மஸ்ட் பி ப்ரெசன்ட் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட் வித்இன் 24 hours. ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணிட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து நினச்சி ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்திருக்கணும். அப்படின்னா தான் வந்து அவர் உண்மையிலே குற்றம் பண்ணியிருக்காரா பண்ணல அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நம்ம அவரை வந்து ஃபெஸ்டில் வந்து வச்சிருக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஓகே, அப்படி சொல்கிற ஆர்டிகல் வந்து 22 கிளாஸ் 2. ஓகே, அடுத்து த நியூட்ரல் பாயிண்ட் இந்த மேக்னெட் ஃபீல்ட் ஆஃப் ஹரிசாண்டலி பொசிஷன் பார் மேக்னெட். ஓகே, கிடைமட்டமாக உங்களுக்கு கிடைமட்டமாக நிலைநிறுத்தப்பட்ட பட்டை காந்தத்தின் காந்தப்புலத்தில் உள்ள நடுநிலை புள்ளி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா இந்த பட்டை காந்தம்னா நம்ம இப்போ இது பார்த்தோன்னா நமக்கு நீட்டாக புரியும். ஸோ இதுதான் வந்து பார் மேக்னெட். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பார் மேக்னெட்டில் வந்து இந்த போல்ஸ்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட போய் எங்களுக்கு வந்து ஒரு இதை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இரும்பு வச்சிங்கன்னா இங்கே போனால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், வேமா அட்ராக்ட் பண்ணும். இங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இந்த மண் துகள்லாம் வந்து பார் மேக்னெட் விட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே துகள் துகளாக இருக்கும். காரணம் என்ன, இந்த இடத்துலலாம் வந்து அதிகமான காந்த புலம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு இருக்கும். இப்போ இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை பற்றி நம்ம கேட்குறாங்க, சரியா? அதான் அதான் கேட்குறாங்க நமக்கு. நமக்கு என்ன க்வெஸ்சன், நியூட்ரல் பாயிண்ட் அப்படி தான் கேட்குறாங்க.
அப்போ அந்த நியூட்ரல் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேனக்குள்ளே இருக்குது, சாரி இந்த இடத்துல இருக்குது, இந்த இந்த இதெல்லாம் போகுது இல்லையா, இந்த இங்கேனக்குள்ளே இருக்குது, இங்கேனக்குள்ளே இருக்கிறது தான் நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்கிறது. அந்த இடத்துல வந்து ஜீரோவில் தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாருமே வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க, அப்போ இங்கே குறைஞ்சி 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 வந்து இங்கே வந்து ஜீரோவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து குவஷனாக இருக்குது, பாயிண்ட் வேறு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்துருக்கேன். அடுத்த குவஷன் போகலாம். Which is nutritional disorder caused by vitamin B3 deficiency leading to clinical manifestation from the skin, gastrointestinal tract and nervous system? சரி, ஓகே, இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லுதுன்னா விட்டமின் பி3 குறைபாட்டில் எந்த நோய் வரும்னு கேட்டிருக்காங்க. அது போக என்ன தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கின்ல பிரச்சனை, அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டமில் பிரச்சனை, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ல பிரச்சனை இதெல்லாம் வரும்பா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் பெல்லாக்ரா, சரியா? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரலாக எல்லா டிஃபிஷியன்சியும் வந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப பழைய க்வெஸ்சன் தான், ரொம்ப ரொம்ப அடிச்சு துவச்ச க்வெஸ்சன் தான், நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இதை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. ஸோ விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினா நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் B1 பெரிபெரி, விட்டமின் B2 அரிபோ ஃபிளைவினோசிஸ், B3 பெல்லாக்ரா, B5 பரஸ்தியா, அனிமியா B6 இந்த மாதிரி வந்து C க்கு வந்து ஸ்கர்வி, D க்கு வந்து ரிக்கெட்ஸ், E க்கு வந்து ஃபெர்டிலிட்டி, K க்கு வந்து ஃப்ளோட்டிங் ஆப்லெட், ரத்தம் உரையிறது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும், ஓகேவா? சரி, அடுத்து வித் விச் சயின்டிஸ்ட் டிட் வில்லியம் ராம்சே ஷோ இன் 1894 தட் ஏர் ஆல்சோ கண்டெயின் அன் எலமெண்ட் அன்னோன் அன்டில் தென் விச் வாஸ் நேம்ட் ஆர்கன்? ஸோ 1894 வரை வந்து காத்துல கூட ஒரு எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, ஆனால் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து ஆர்கான் பேர் வச்சிட்டாரு. ஸோ அவர் யாருன்னா வில்லியம் ராம்சே, யாரோட சேர்ந்து இதை பண்ணார் அப்படின்னா லார்டு ரேலே அவரோட சேர்ந்து பண்ணார். இப்போ நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக புரியும். வில்லியம் ராம்சே வந்து எந்த விஞ்ஞானியோட 1867 காற்றிலும் அறியப்படாத ஒரு தனிமை உள்ளது, அதுவரை அறியப்படாத ஒரு தனிமை உள்ளது அப்படின்னு சொல்லி காட்டினார். ஓகேவா? அப்படி காட்டினதுக்கு பேர் என்ன வச்சார்? ஆர்கான் பேர் வச்சார். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, ரொம்ப ரொம்ப பழைய நோபல் பிரைஸ் லாரெட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து நம்ம ரேண்டமாக பார்க்க முடியாது கரெக்டாக, 1900 நம்ம வந்து கிட்டத்தட்ட 123-124 வருஷம் நம்ம வந்து எல்லா வருஷமும் வந்து யார் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி படிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கவங்களை கேட்டால் அவங்கள வச்சும் வந்து நமக்கு குவஸ்டின் ரிப்பீட் ஆகலாம் இல்லையா, அதனால வந்து நான் வந்து இப்போ எடுத்து வந்திருக்கேன். ஸோ 1953 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்கா? அந்த ஹெர்மன் ஸ்டார்டிங் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. எதனாலனா அந்த பாலிமரை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சனால. அதுக்கப்புறம் கிளென் சீபோர்க் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவருக்கு வந்து 1951 வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹார்லார்டு கிளைடன் யூரே வந்து இதில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 1934 வாங்கியிருக்காங்க இதுக்கு டியூட்ரியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்காக, சரியா? அடுத்து இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் மீட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இன் சவுத் இந்தியா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்குது, அந்த சந்திக்கிற இடம் என்னன்னு கேட்குறாங்க, நீல்கிரி ஹில்ஸ். ஸோ இது வந்து ஜியோகிராஃபி குவெஸ்டின். ஓகே, இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் எனக்குள்ள. ஸோ அதான் வந்து நீலகிரி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த மலைத்தொடர்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து நிறைய கேட்பாங்க. ஹிமாலயன் ரேஞ்சில் லோயர் ஹிமாலயாஸ் அப்பர் ஹிமாலயாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸ் இருக்கிறதே நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். அதுபோக இந்த ஹேரோ ஹில்ஸ் எங்கே இருக்குது, ஹாசி ஹில்ஸ் எங்கே இருக்குது, விந்தியா சத்புரா மவுண்டன்ஸ் ரேஞ்ச்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளெலாம் வந்துட்டு இருக்கு, இப்படிலாம் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து நல்லமலா ஸ்கில், அது வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பார்த்துலாம். ஸோ நல்லமலா ஹில்ஸ் வந்து மவுண்டன் ரேஞ்ச் இந்த வந்து எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையில் நல்லமலா ஹில்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எங்கே அமைஞ்சிருக்குது? ஆந்திர பிரதேஷ் கத்தலங்கால தான் வந்து இந்த நல்லமலா ஹில்ஸ் வந்து இருக்குது. இந்த நல்லமலா ஹில்ஸில் ரெண்டு பீக் இருக்குது, ஒன்று வந்து பைராணி பீக்கு, இன்னொன்று வந்து குந்தலா பிரம்மேஸ்வரா பீக் அப்படின்னு சொல்லி ரெண்டு பீக் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மகேந்திரகிரி ஹில்ஸ் அதே பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹில்ஸ், அதுவும் வந்து நமக்கு ஆப்ஷனில் இருந்துச்சு இருக்கு இல்லையா? அந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மகேந்திரகிரி ஹில்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அதுவும் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. எங்கெங்கே இருக்குது? ஒடிசாவில் வந்து அது இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய இந்த மவுண்டெயின் வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் ஒடிசா. ஓகேவா? ஸோ நம்ம மகேந்திரகிரி ஹில்ஸ் வந்து ஒடிசாவில் செகண்ட் ஹையஸ்ட் பீக்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, இப்போ மொத்த ஹில் ரேஞ்ச் நிறையா ஹில் ரேஞ்செலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளெலாம் போகுது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தமிழ்நாட்டில் போகுது, ஒடிசா போகுது, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஆந்திரா, அங்கங்கங்கங்க அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, இந்த பக்கமாக. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்குலாம் ஈஸியாக தானே, இதெல்லாம் வந்து நம்ம 7th-8th standard படிச்சிருப்போம், இது ஃபுல்லாக வரும். ஓகேவா? அடுத்து நீலகிரி ஹில்ஸ் அது வந்து எங்கே இருக்குது? தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஆரவழி ஹில்ஸ் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, இந்த மூணு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லமலா ஹில்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது, தெலுங்கானாலே வரும். அதுக்கப்புறம் சேஷாசலம் ஹில்ஸ் வந்து ஆந்திராவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயின்தியா ஹில்ஸ் வந்து மேகாலயாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். ஹாசி ஹில்ஸ் மேகாலயா, கேரோ ஹில்ஸ் மேகாலயா, பீர் பஞ்சால் ஹில்ஸ் வந்து ஹிமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கரக்குரம் ரேஞ்சு ரொம்ப முக்கியம், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க, K2 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கரக்குரம் ரேஞ்சு பற்றியும் அதுக்கப்புறம் இன்னொரு அந்த எவரெஸ்ட் அது பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பழனி ஹில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனைமலை ஹில்ஸ், காடமம் ஹில்ஸ் கேரளா தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த குவஷின்ஸ் எல்லாமே வந்து ஓகே. ஸோ இந்த குவஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போது பார்ட் 1 வீடியோவில் வருது, இதே மாதிரி பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வரும். இதே மாதிரி தான் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த குவஷின்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்படியே படிக்கணும், அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கணும். ஸோ உங்களுடைய
நேரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க, சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம வந்து அடுத்த பார்ட்ஸில் வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாரும் பொறுமையாக கிடைக்கு. தேங்க்ஸ் ஸோ மச்.